ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் சட்டி ஏதாவது வச்சுட்டு அதில் ஒரு 100 ml கிட்ட ரீஃபைண்ட் ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். ஆயில் எண்ணெய் காயிற வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணுறோம். எண்ணெய் வந்து இப்போ காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோடனே நறுக்குன ரெண்டு பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். ரெண்டு பெரிய வெங்காயம் அதை வந்து நான் நறுக்கியிருக்கேன் ஸ்லைஸாக, அதை வந்து நான் வந்து போட்டிருக்கேன். அதை நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். அதனால் நம்ம இப்போ எண்ணெயோடு கிண்டி விட்டு அதை மூடி வச்சிடுறோம். இப்போ திறந்து பார்த்தப்ப நல்லா வெந்திருந்துச்சு, கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு கொஞ்சம். இப்போ அதை கிண்டி விட்டுட்டு ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் கீழே. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு அதோட நம்ம வந்து ரெண்டு மீடியம் சைஸ்டு தக்காளியை வந்து நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறோம். தக்காளியையும் சின்ன சின்னதாக நறுக்கி நம்ம வந்து அதையும் சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா இப்போ வந்து நம்ம கிண்டி விட்டுக்கிறோம். அதோட நமக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு அதையும் சேர்த்துக்கிறோம். இதை வந்து வேக வைக்கணும், நல்லா வேக வைக்கணும். அதனால் இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம் ஒரு மூடி வச்சு. இப்போ திறந்து பார்த்தப்ப நல்லா வெந்திருந்துச்சு, ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் உங்களுக்கே தெரியும். அதோட வந்து நம்ம 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். அதை நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். தக்காளி வந்து நல்லா கரையணும். அதோட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ளேவர் தரும் நல்லா. அதையும் நல்லா சேர்த்து நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வந்து சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ்டு நறுக்கி நம்ம சேர்த்துக்கிறோம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு. இதையும் நல்லா கிண்டி விட்டுறோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. அதோட மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். இதை இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ரெண்டையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறோம் தேவையான அளவு. ஏன்னா பச்சை மிளகா நம்ம நிறையா போட்ட மாதிரி இருக்கும், கொஞ்சம் உரைக்கும் அதனால். அதோட இப்போ நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்ச ப்ரான்ஸ், கழுவி க்ளீன் பண்ணி வச்ச ப்ரான்ஸ் சேர்த்துக்கிறோம். நான் ஒரு 300 கிராம் ப்ரான்ஸ் வந்து இன்றைக்கி நான் எடுத்துக்கிறேன். அதையும் இப்போ சேர்த்து நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். இப்போ வந்து கொஞ்சம் ஒயிட்டாக தெரியும், மேலே மசாலா நல்லா ஒட்டாதனால. நம்ம அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா சேர்த்து கிண்டி விடணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கிண்டி விட்டால் தான் அது கலர் வந்து ஒழுங்காக வரும். இது மேலே நம்ம கொஞ்சம் தண்ணியை வந்து தெளித்து விடணும். ஏன்னா வந்து தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, ப்ரான்ஸே வந்து தண்ணி நிறையா விடும். அதனால் இப்போ மூடி வச்சு திறந்து பார்க்கும்போது நம்ம தெளித்து விட்டதுக்கே இவ்வளோ தண்ணி இருக்குது. அதனால் தண்ணியை லைட்டாகவே தெளித்து விடுங்க போதும். நல்லா கிண்டி கொதிக்கி வந்துருச்சு, நல்லா ஒரு கொதிக்கி வந்துருச்சு. இதோட பெப்பர் போட்டுரும். பெப்பர் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ப்ரான் கிரேவிக்கு. அதோட பெப்பர் 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இதையும் நல்லா இப்போ கிண்டி விட்டுக்கிறோம்.
அவ்வளோதான், ப்ரான் கிரேவி ரெடி. இது நம்ம சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சாப்பிடும் போதே சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல, சாப்பிட்டா இன்னும் காரமாக சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.